Hi friends, welcome to CC Chris Crafts and Cookery. I am Udal Chris. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முருங்கக்கீரை சூப். சரி நம்ம இப்போ வந்து முருங்கக்கீரை வந்து நம்ம மரத்துல வந்து பறிச்சிரலாம். முருங்கக்கீரையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமா இதுல வந்து அயன் சத்து நிறைய இருக்குது. நம்ம அயன் சத்து நிறைய இருக்கறனால நம்ம முடி வளர்றதுக்கு ரொம்பவே உதவுது. அது மட்டும் இல்ல முருங்கக்கீரையில வந்து விட்டமின் சி சத்து ரொம்பவே இருக்கு. அஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்வாங்கல அந்த விட்டமின் சி சத்து நிறையவே இருக்குது. ஆரஞ்சை விட 7 மடங்கு விட்டமின் சி சத்து இந்த முருங்கக்கீரையில இருக்குது. பொட்டாசியம் சத்து கூட நிறைய இருக்கு. வாழைப்பழத்துல இருக்கிற பொட்டாசியம் சத்தை விட முருங்கக்கீரையில பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குதாம். இது வந்து லிவர் டிசீஸ் எல்லாம் வராம தடுக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆன்டி டிப்ரெஷன்ஸா கூட இது வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. நம்ம மூட் வந்து டல்லா இருக்கும்போது இல்லை நம்ம வந்து எதை குத்தினா நம்ம ஆங்ஷியஸா இருக்கிறோம்னா அப்போ வந்து முருங்கைக்கீரை காயோ இல்லை சூப்போ நம்ம வச்சு சாப்பிடும்போது வந்து நம்ம மூடை வந்து இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து இதில் வந்து கொலஸ்ட்ரால்லே கிடையாது, ஃபேட்டே கிடையாது. ஸோ கொலஸ்ட்ரால் வந்து நில் இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ இது வந்து டெய்லி கூட நம்ம சாப்பிட்லாம். டெய்லி நம்ம கூட்டாவோ இல்லை சூப் அந்த மாதிரி வச்சு குடிக்கும்போது இதனுடைய பலன்கள் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். நான் எப்படி சிம்பிளாக சூப் வைக்கிறதுன்னு உங்களுக்கு இன்னைக்கு பண்ணி காமிக்க போகிறேன். அதை நீங்கள் பார்த்து டெய்லி அதே போல் வச்சு குடிங்க. டெய்லி கூட குடிக்கலாம், இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் குடிக்கலாம். முருங்கக்கீரை சூப் வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இலை வந்து எளசா இருக்கிற மாதிரி எடுக்கணும். ஸோ நம்ம எளசா பார்த்து நல்லா உருவி வச்சுக்கலாம். இது முருங்கக்கீரை சூப் செய்யும் போது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு கை அளவு நம்மளுக்கு முருங்கக்கீரை இருந்தா போதும். இந்த மாதிரி நல்லா உருவி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கவர்ல போட்டு நம்ம சேர்த்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். டெய்லி நம்ம உருவி செய்யணும்ட்டு இல்ல. முருங்கக்கீரையுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் நிறைய உங்களுக்கு சொன்னேன். அது போக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் வீக்கத்தை கூட முருங்கைக்கீரை வந்து குறைக்கும்னு சொல்றாங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை சூப் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பாத்திரலாம். நான் ஒரு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் இப்போ முருங்கைக்கீரை சூப் செய்ய போறேன். அதுக்கு 2 கை அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கிறேன். 1 கப்ல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி 1 சின்ன தக்காளி. அடுத்தது சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். மிளகு 1 டேபிள் ஸ்பூன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். உப்பு நம்மளோட தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுல போட்டு நீங்க இடிச்சு எடுத்துக்கலாம். மிளகையும் சீரகத்தையும் இதுல போட்டுட்டு ஒன்னும் பாதியமா இடிச்சுக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நீங்க வந்து மிக்சியில போட்டு ஒன்னும் பாதியமா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, நான் நல்லா ஒன்றும் பாதியமாக இதை அரைச்சிட்டேன். இது ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்கு. இதை தான் நம்ம போட போகிறோம். இப்போ அடுத்தது இப்போ நம்ம குக்கரில் தான் நம்ம வந்து சூப் வைக்க போகிறோம். ஸோ அடுப்பில் முதல்ல குக்கரை வச்சுட்டு நல்லா காய விட்டுடலாம். இப்போ குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து 4 டம்ளர் நம்ம சூப் வைக்க போறோம்னா ஒரு 6 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ 6 டம்ளர் தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ முதல்ல முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். முருங்கக்கீரை வந்து எளசா போட்டா நல்லா இருக்கும். ஸோ எளசா பார்த்து நீங்க போடுங்க. இப்போ நல்லா இந்த முருங்கக்கீரையை ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க. அடுத்தது நம்ம வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அடுத்தது நம்ம துண்டா நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளினா ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியா இருந்தா ஒரு முழு தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது அரை டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம இடிச்சு வச்ச மிளகு சீரகத்தை நம்ம சேர்த்துறலாம். இது எதுமே வந்து நம்ம எண்ணெயில வதக்க வேண்டாம். அப்புறம் உங்ககிட்ட இருந்துச்சுனா முருங்கக்காய் வந்து ஒரு 4-5 பீஸ் இதோட சேர்த்துக்கலாம். இருந்துச்சுனா சேர்த்துக்கலாம், இல்லனா பரவாயில்ல விட்டுறலாம். முருங்கக்காய் சேர்க்கும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். முருங்கக்கீரை சூப்பே நல்லா டேஸ்டா இருக்கும். முருங்கக்காய் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம கிண்டி விட்டுறலாம். இப்போ லேசா கொதி வருது. இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம குக்கருடைய மூடிய போட்டுட்டு வெயிட் வச்சுட்டு ஒரு 4 விசில் இல்ல 5 விசில் இல்ல நீங்க டைம் வச்சு பாப்பீங்கன்னா டைம் வச்சு அதை இறக்கிக்கலாம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து அந்த வெயிட் எல்லாம் எடுத்துட்டு கேஸ் எல்லாம் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். ஓகே, திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நைஸா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிண்டிட்டு ஆறின உடனே நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ வந்து இது ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல வடிகட்டி வச்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காய்கறி எல்லாம் கூட நல்லா அப்படி ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சாறு எல்லா சாருமே இறங்குற மாதிரி முருங்கக்காய் இதெல்லாம் நல்லா அழுத்தி விட்டு எல்லா சாரும் உள்ள இறங்குற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய முருங்கைக்கீரை சோப்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது டெய்லி நீங்க ஒரு 50 ml இருந்து 100 ml வரைக்கும் டெய்லி குடிக்கலாம். உங்களுக்கு டெய்லி செய்ய முடியலன்னா வாரத்துக்கு 2 நாளாவது இதை செஞ்சு நீங்க குடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சூப் நீங்க குடிச்சிங்கன்னா முடி நல்லாவே வளரும் கண்டிப்பா. அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி கிடைக்கும் இந்த சூப் குடிக்கும்போது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போல ஹெல்த்தியான சுவையான ரெசிபியுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.